ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். அது வந்து நான் தோசை மாவில் பண்ண போகிறேன். தோசை மாவில் எப்படி குழிப்பணியாரம் செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 150 வெல்லத்தை வந்து காசி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி இந்த தோசை மாவில் கலக்க போகிறோம். நான் அந்த வெல்லத்தை கரைச்சிட்டேன், இதோட கலந்துட்டேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும். வெல்லம் கரைக்கும் போது தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணி கம்மியாக ஊற்றி கரைங்க. இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போ இதில் தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது உங்களுக்கு துருவி போடணாலும் துருவி போடலாம். நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிவேட்டிவாக பண்ணணும்னா மாதுளை பழம் இருக்கு இல்லைங்களா, அது கூட இதில் போடலாம். இன்னும் நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பணியார கல் வச்சாச்சு. இதில் வந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது காயட்டும். இந்த கல் காஞ்சிருச்சு, இப்போ குழியில எல்லாம் ஊற்றலாம். இப்போ இது ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக குயிக்காக பண்ணிடலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு மாவு வாங்கினா 20 ரூபாக்கோ 10 ரூபாக்கோ மாவு வாங்கினாலே போதும். வெள்ளத்தை கரைச்சி போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த குழி பணியாரம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.